ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். கொல்கத்தாவில் அந்த டாக்டருக்கு நடந்த நிகழ்வை பற்றி தான் ஒட்டுமொத்த இந்தியாவுமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு. எந்த நியூஸ் சேனலை ஓப்பன் பண்ணாலும், எந்த ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணாலும், எல்லாருமே இந்த டாக்டருக்கு என்ன நடந்தது, இந்த கேஸில் அடுத்தடுத்து என்ன மாதிரி திருப்பங்கள் நிகழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பட் ஹானஸ்ட்டாக திங்க் பண்ணி பாருங்கள், எவ்வளோ நாள் இதை ஃபாலோ பண்ணுவீங்க? ஒரு வாரம், ரெண்டு வாரம், மூணு வாரம், இதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் எல்லாரையும் இதை மறந்துட்டு அந்த கேஸை நோக்கி பயணம் பண்ணிடுவாங்க. இதை எல்லாருமே மறந்துடுவாங்க. இந்த மறதி அப்படிங்கிறது மக்களுக்கும் பொருந்தும், போலீஸுக்கும் பொருந்தும், அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும். ஸோ இந்த மாதிரி மறக்கடிக்கப்பட்ட எவ்வளவோ வழக்குகளை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த டாக்டர் எவ்வளவு கொடுமையான வேதனையை அனுபவிச்சாங்களோ அதை விட 10 மடங்கு வேதனையை அனுபவித்த மும்பை ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸுக்கு நடந்த கிட்டத்தட்ட இதே வழக்கை ஒத்து போகிற மாதிரி ஒரு வித்தியாசமான கிரைம் கேஸை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வழக்கை பற்றி ஏன் நம்ம பேசணும் அப்படின்னா, இதை யார் நம்மளுக்கு இந்த வழக்கு ஞாபகப்படுத்துதுன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இந்த கொல்கத்தா டாக்டரோட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு போகும்போது அங்க விசாரணை பண்ற நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 52 வருடங்களுக்கு முன்னாடி 1973 மும்பை ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸுக்கு நடந்த நிகழ்வு இப்போ ஒரு டாக்டருக்கு நடந்திருக்கு. இடைப்பட்ட இந்த 50 வருடங்கள்ல நம்ம கிட்ட எந்த விதமான மாற்றமும் இல்லையா, அதே மாதிரி தான் இன்னமும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு. அவர் கேட்ட அந்த கேள்விக்கு அப்புறம் 1973 மும்பை ஹாஸ்பிட்டலில் அருணா ராமச்சந்திரா ஷான்பா அப்படிங்கிற ஒரு நர்ஸுக்கு நடந்த நிகழ்வை பற்றி மக்கள் எல்லாருமே பரபரப்பாக தேடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொல்கத்தா டாக்டர் கேஸை பொறுத்தீங்கன்னா, அவங்க அனுபவித்த வலியும் வேதனையும் 45 நிமிஷம் தான், மரண வேதனை இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கேஸில் அந்த நர்ஸு கிட்டத்தட்ட 42 வருஷம் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வலியையும் வேதனையும் அனுபவிச்சிருக்காங்க. யார் இந்த அருணா ஷான்பாங்கிற நர்ஸ், இவங்களுக்கு மும்பை ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்தது, 42 வருடங்கள் அவங்க என்ன மாதிரி சித்திரவதையை அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சாங்க அப்படிங்கிற ஒரு ரியலி ரியலி ஹார்ட் பிரேக்கிங் ட்ரூ கிரைம் கேஸ் பத்தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அருணா ஷான்பா அப்படிங்கிற அந்த நர்ஸுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு மிகவும் நன்றி. 1948 கர்நாடகாவில் பறக்கிற இந்த அருணா ஷான்பாங்கிற பெண்ணுக்கு சின்ன வயசுலேருந்து நர்ஸ் ஆகணும்னு ரொம்பவே ஆசை இருந்திருக்கு. அதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி படித்து தன்னோட 23வது வயசில் மும்பையில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஜாயின் பண்ணுறாங்க. கிங் எட்வர்ட் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், சுருக்கமாக சொன்னால் KEM சொல்லுவாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க பல நாள் நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஜென்ரலாக டாக்டர் நர்ஸ்னால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், டே டியூட்டி, நைட் டியூட்டி, 24 hours, 48 hours, ஏன் 3 days கண்டினியூஸாக கூட ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த நர்ஸ் மக்களுக்கு சேவை பண்ணணுங்கிற அருணா இரவு பகல் பாராம பல நாள் தொடர்ந்து தூக்கம் இல்லாம உழைச்சிட்டு இருக்காங்க. நவம்பர் மாசம் 27ஆம் தேதி 1973 அருணா ஷான்பா நைட் டியூட்டிக்கு வர்றாங்க. அப்படி அவங்க நைட் டியூட்டிக்கு வரும்போது ஜெனரலா நர்சஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க, வீட்ல இருந்து கேஷுவலான டிரெஸ் போட்டு வருவாங்க, இங்க ஹாஸ்பிடலுக்கு வந்ததுக்கு அப்புறம் டிரெஸ் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த ஹாஸ்பிடல்ல இருக்க பேஸ்மெண்ட்ல ஒரு ரூம்ல இவங்க டிரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போகும்போது திடீர்னு அவங்க பின்னால் இருந்து வந்த ஒரு நபர் ஒரு செயினை வச்சு, நாயோட கழுத்தை கட்டுறதுக்காக வச்ச செயினை வச்சு இவங்க கழுத்தை இருக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நபர் அடுத்து என்ன பண்ணாரு அப்படிங்கிறதுல ரெண்டு வெவ்வேறு விதமான தியரி சொல்றாங்க. ஒண்ணு, இந்த நர்ஸ் கிட்ட தவறா நடக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி தான் அந்த நபர் உள்ள வந்திருக்காருன்னு சொல்றாங்க. ரெண்டாவது தியரி, இல்ல இல்ல, இந்த நர்ஸ் மேல அவங்களுக்கு ஒரு பயங்கரமான கோபம் இருந்திருக்கு, அந்த நபர் இவங்களை தாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி தான் வந்திருக்காரு. உண்மையிலேயே அந்த நர்ஸ் கிட்ட அவர் தவறா நடந்தாரா இல்லையா அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் சரியா தெரியல. பட் அந்த நபர் எப்போ அந்த நாயோட செயினை இவங்க கழுத்துல போட்டு இருக்க ஆரம்பிச்சாரோ இவங்களோட கழுத்து எலும்புகள் உடைய ஆரம்பிச்சு மூளைக்கு போற ஆக்சிஜன் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருது. அங்கேயே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. பல மணி நேரம் கழிச்சு காலையில 7:45 தான் அந்த ரூமை கிளீன் பண்ண வந்தவங்க இவங்களை பார்த்து உடனே அதே ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் பண்றாங்க. டாக்டர்ஸ் கஷ்டப்பட்டு போராடி அருணாங்கிற இந்த நர்ஸோட உயிரை காப்பாத்துறாங்க. பட் அவங்க இனிஷியலா அவங்க மூளைக்கு போற அந்த ஆக்சிஜன் தடைப்பட்டதுனால ஃபர்ஸ்ட் பல மணி நேரம் கோமால இருக்காங்க. அதுக்கப்புறம் வெஜிடேட்டிவ் அப்படிங்கிற இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறாங்க. அந்த வெஜிடேட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது கோமா கிடையாது,
போஸ்ட் கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தவங்க கோமா ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு இருக்கும், அவேர்னஸ் அண்டு வேக்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு சுயநினைவும் இருக்காது, கண்ணை திறந்து அவங்களால சுற்றி யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கவும் முடியாது, ஒட்டு மொத்தத்தில் எப்பவுமே மயக்க நிலையில் இருப்பாங்க. பட் சில பேர் கோமாலேருந்து ரெக்கவர் ஆனவங்க கூட இந்த வெஜிடேட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போவாங்க. இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு வேக்ஃபுல்னஸ் இருக்கும், அதாவது கண்ணை திறந்து பார்ப்பாங்க, அதே டைத்தில் அவேர்னஸ் இருக்காது. காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க வேலையை அவங்களால பார்க்க முடியாது, இப்படி கண்ணை திறந்து பார்ப்பாங்க தவிர கிட்டத்தட்ட அவங்க மயக்கமாக இருக்கிற மாதிரி தான். பட் கண்ணை திறந்து தன்னோட சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்களால உணர முடியும். பட் கடைசி வரைக்கும் படுத்த படுக்கையாக தான் பெட்டில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நர்ஸ் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போனதுனால 24 மணி நேரமும் அவங்கள ஒருத்தவங்க கண்காணிக்கணும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து அவங்களோட இயற்கை உபாதையை கிளீன் பண்ணுற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி 24 மணி நேரம் பார்க்கறதுனால இவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் தான் KEM தான் நர்ஸாக வேலை பார்த்தாங்க, இங்கே வச்சு தான் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய கொடூரம் நிகழ்ந்துருக்குங்கிறதுனால கடைசி வரைக்கும் இந்த நர்ஸை இங்கே வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு பல வருடங்கள் இந்த ஹாஸ்பிட்டலே வச்சுருக்காங்க. பட் இடையில கவர்மெண்ட் என்ன மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்கன்னா, லைஃப் லாங் ஃபுல்லாக இந்த மாதிரி வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஒரு பெட்டை ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க, இதனால நிறைய பேஷண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. அதனால இந்த நர்ஸை இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து மூவ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற மற்ற நர்சஸ் இதுக்கு அகெயின்ஸ்டாக பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் அவங்களுக்கு கொடூரம் நடந்தது, அதனால கடைசி வரைக்கும் இந்த KEM ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நர்சஸ் எல்லாரும் தெருவில் இறங்கி போராடுறாங்க. அது மட்டுமல்ல, இப்போ கொல்கத்தா டாக்டருக்கு நடந்தப்போ அந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ண சொல்லியும் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் நர்சஸ் அப்படின்னு எல்லாரும் எப்படி தெருவில் இறங்கி போராடினாங்களோ அதே மாதிரியே 1973 நர்சஸ் டாக்டர் எல்லாருமே இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. இந்த அருணாக்கு இவ்வளோ பெரிய கொடூரமாக பண்ண அந்த நபரை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. உடனே போலீஸ் இதில் தீவிரமாக விசாரணை பண்ணி அருணா ஷான்பாவை யார் இந்த மாதிரி கொடூரமான நிலைக்கு ஆளாக்கலாம் அப்படிங்கிற அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் ஜானிட்டரி ஒர்க்கராக வேலை பார்க்குற சோகன்லால் அப்படிங்கிற நபரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சோகன்லாலுக்கும் அந்த நர்ஸுக்கும் ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கு, டியூட்டி அலோகேஷனில் ப்ளஸ் அந்த நபர் லீவு கேட்டப்போ இந்த நர்ஸு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, அவங்களுக்குள்ள ஏற்கனவே கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்ததுனால இந்த நர்ஸை பழிவாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவங்க ரூமில் தனியாக இருக்கும்போது அவங்கள தாக்கி காயப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் சோகன்லால் இந்த மாதிரி நாய்க்கு பயன்படுத்துற சங்கிலியை வச்சு அவங்க கழுத்தை இழுத்திருக்காரு. பட் அது வாழ்க்கை ஃபுல்லா இந்த நர்ஸுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அந்த சோகன்லால் அப்படிங்கிற அவனுக்கு தெரியல. பட் சோகன்லால் போலீஸ் கிட்ட என்ன சொல்றானா, எனக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இருந்தது உண்மைதான், நான் அவங்கள தாக்கறதுக்காண்டி தான் போனேன், மத்தபடி அவங்க கிட்ட தவறா நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றான். ஈவன் அந்த நர்ஸோட பிரேத பரிசோதனை அறிக்கையில கூட அந்த நபர் நர்ஸு கிட்ட தவறா நடந்தா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு தடயமும் இல்லைங்கிறதுனால அதே ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குற ஒரு நர்ஸை இந்த ஜானிட்டரி ஒர்க்கர் தாக்குன குற்றத்துக்காக அவனுக்கு 2 வெவ்வேறு விதமான குற்ற வழக்கில் 7 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. மொத்தம் 14 வருடங்கள் அவன் சிறையில் இருக்குன்னு அவசியம் இல்லை, இந்த 7 வருடங்களை அவன் பேரலாவே அந்த தண்டனை காலத்தை அனுபவிக்கலாம்னு சொல்கிறதுனால 7 வருடங்கள் சிறை தண்டனையை அனுபவித்ததுக்கப்புறம் இந்த சோகன்லால் அப்படிங்கிற நபர் ஜெயிலேருந்து போயிட்டான். இதுக்கப்புறம் அவன் எங்கே போனான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. பட் இவன் ஒரு நிமிஷத்தில் பண்ணிட்டு போயிட்டான். பட் அந்த நர்ஸோட நிலைமையை நினச்சி பாருங்க, வாழ்க்கை ஃபுல்லாக சாகுற வரைக்கும் வெறும் கண்ணை மட்டும் திறந்துக்கிட்டு தனக்கு தேவையான எந்த வேலையும் அவங்க பண்ண முடியாமல் ஒரு பெட்லேயே படுத்திருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அருணாங்கிற இந்த நர்ஸுக்கு ஏற்பட்டிருக்கு. இதே KEM ஹாஸ்பிட்டல் தான் அந்த நர்ஸ் படுத்த படுக்கையாக இருக்காங்க. இந்த டைத்தில் பிங்கி அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த கேஸில் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த நர்ஸை இவ்வளோ தூரம் மோசமான நிலைமைக்கு ஆளாக்குன அந்த சோகன்லாலுங்கிற நபர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டான், இப்போ அவன் எங்கே இருக்கான்னு அவங்க ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் கடைசி வரைக்கும் அவங்களால ட்ராக் பண்ண முடியல. சில சோர்சஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சோகன்லால் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவனுக்கு HIV வந்ததுனால சில வருடங்கள் படுத்த படுக்கையாக இருந்து அவன் இறந்து போயிட்டாங்கிற மாதிரி தான் சில தகவலில் சொன்னதுனால பிங்கிங்கிற இந்த ஜேர்னலிஸ்ட் இப்போ அந்த சோகன்லால்ங்கிற நபரை தேடுறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த நர்ஸை பல வருடங்களை பார்த்துட்டு வராங்க. 73 வருஷத்துலேருந்து 2010 வருஷம் வரைக்கும் படுத்த படுக்கையை அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த வெஜிடேட்டிவ்லே எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இனிமேல் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் இருக்கணும், இப்படி கஷ்டப்படுறதுக்கு அவங்கள ஏன் நம்ம கருணை கொலை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள
முதல்ல கருணை கொலை பண்றதுக்காக 2010 பிங்கிங்கிற இந்த ஜேர்னலிஸ்ட் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. அந்த மனு தாக்கல் விசாரணை பண்ண சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, 3 டாக்டர்ஸை நியமிச்சு அவங்களோட கண்டிஷனை செக் பண்ண சொல்றாங்க. இன்கேஸ் ஃபியூச்சர்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்க ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்க சொல்றாங்க. அந்த 3 டாக்டரும் இந்த அருணாங்கிற நர்ஸை சோதனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க இனிமேல் ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது, அவங்களோட பிரெயின்ல ஹெவியான டேமேஜ் ஆயிருக்கு, வாழ்க்கை ஃபுல்லாக இதே மாதிரி படுத்த படிக்காதான் அவங்க சுயநினைவு இல்லாமல் இருப்பாங்கங்கிற மாதிரி சொன்னதுனால இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரி தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா, ஓகே கருணை கொலை அப்படிங்கிறத நாங்கள் அப்ரூவ் பண்ணுறோம், பட் அது எல்லாரும் பண்ணக்கூடாது. அவங்களோட நெருங்கிய உறவு, அம்மா அப்பா ஸ்பௌஸ் கணவன் மனைவி இல்லை குழந்தைகள், நெருங்கிய உறவுகள் அப்படி யாருமே இல்லைன்னா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், இவங்க மனு தாக்கல் பண்ணால் மட்டும்தான் கருணை கொலை பண்ணுறதுக்கு நாங்கள் அனுமதி தருவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த மனுவை யார் தாக்கல் பண்ணால், பிங்கிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. அந்த பிங்கிக்கும் இந்த அருணாங்கிற நர்ஸுக்கும் எந்த ஒரு நட்பு ரீதியான தொடர்பும் இல்லை, அதனால் சுப்ரீம் கோர்ட் இந்த கருணை கொலையை நிறைவேற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் இதை அந்த KEM ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற நர்சஸ் அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. மேலும் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற நர்சஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1000 ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க, இந்த நர்ஸை எங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தது அவங்களுக்கு இப்படி ஆயிருக்கு, அதனால் கடைசி வரைக்கும் எங்களோட சகோதரி மாதிரி நினச்சி KEMங்கிற இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்க இறுதி காலம் வரைக்கும் நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போம் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கு கருணை கொலை பண்ணக்கூடாதுன்னு சொன்ன தீர்ப்பை ஸ்வீட் கொடுத்து கொண்டாடியிருக்காங்க. இப்படியே பல வருடங்கள் படுத்த படுக்கையா, கிட்டத்தட்ட 42 வருடங்கள் ஒரே பெட்டில் படுத்து கஷ்டப்பட்டு இருந்த இந்த நர்ஸுக்கு 2015 நிமோனியா வந்து அதே KEM ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பரிதாபமாக இறந்து போயிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, இதே பெட்டில் தான் 40 வருடங்கள் அவங்க வாழ்க்கையை கழிச்சிருக்காங்க. ஜென்ரலாக நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவங்க ரொம்ப வயசான தாத்தா பாட்டிகளாக ஒரு சேர்லேயே உட்காந்துருப்பாங்க, அவங்க இருக்கும்போது நம்மளுக்கு அவங்க அருமை தெரியாது. என்னைக்காவது நாள் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அந்த எம்டி சேரை பார்க்கும்போது மனசில் இனம் புரியாத ஒரு வலியும் வேதனையும் வரும். அதே வலியும் வேதனையும் தான் இந்த பெட்டை பார்க்கும்போது, ஈவன் அதை ஃபோட்டோவில் பார்க்கும்போது எனக்கு வந்தது. இந்த இடத்துல 42 வருடங்களாக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியல. இந்த கதை இதோட முடியலை. இவங்க எப்போ மரணம் அடைஞ்சாங்களோ அப்போ மும்பையை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் இவங்களோட கேஸ் அவங்களுக்கு மனசில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணதுனால இவங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின சோகன்லால் அப்படிங்கிற நபர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை, உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் இல்லைங்கிறதுனால ஏற்கனவே ஒரு ஜேர்னலிஸ்ட் தேடி அவருக்கு ஏதோ ஒரு HIV வந்து இறந்து போயிட்டார்னு சொன்னாங்க. பட் இந்த மும்பையை சேர்ந்த ஜேர்னலிஸ்ட் திரும்ப அந்த சோகன்லாலுங்கிற நபர் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம் அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்குது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் இந்த சோகன்லால் இன்னுமே உயிரோடு இருக்கிறத அந்த ஜேர்னலிஸ்ட் கண்டுபிடிக்கிறாரு. அவனோட பேரை மாற்றி திருமணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட அந்த கிராமத்தில் சந்தோஷமாக இருந்துட்டு வரதுனால இப்போ ஜேர்னலிஸ்ட் அந்த நபரை போய் மீட் பண்ணி ஒரு பேட்டி எடுக்கிறாரு. இனிஷியலாக மறுப்பு தெரிவித்த அந்த சோகன்லால் தான் மேலே இருக்கிற பழியையும் அந்த கரையையும் நீக்கணுங்கிறதுக்காக சரி நான் பேட்டி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேட்டி கொடுக்குறாரு. இந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் வேலை பார்க்கும்போது எனக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்தது, அதனால் அந்த கோபத்தில் தான் போய் நாய்க்கு போகிற செயினை வச்சு அவங்கள தாக்கணும், தவிர அவங்க கிட்ட தவறாக நடக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் போல. சொல்லப்போனால் இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 40-50 வருஷம் ஆச்சு, நான் என்ன பண்ணேன்னு எனக்கே சரியாக ஞாபகம் இல்லை, பட் அவங்க மேலே ஏதோ ஒரு கோபமும் ஒரு வெறியும் இருந்ததில் தான் பண்ணேன் தவிர வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை. நான் பண்ண போகிற இந்த விஷயத்தினால அவங்களுக்கு பிரெயினில் இவ்வளோ டேமேஜ் ஆகி அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத நான் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இந்த சோகன்லாலை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆக்சிடென்ட் தான், அவங்களுக்கு இவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துங்கிற மாதிரி தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நான் பண்ணியிருக்கவே மாட்டேன், அதுக்கு உண்மையிலேயே மனசார அவங்கக்கிட்ட அவன் மன்னிப்பு கேட்குறேங்கிற மாதிரி சொல்கிறான். நீ 1000 மன்னிப்பு வேணாலும் கேளு, பட் தொலைஞ்சு போன அவங்க வாழ்க்கை வருமா? கஷ்டப்பட்டு ஒரு நர்ஸு படிப்பை படித்து சேவை பண்ணணும் வந்தவங்கள அட்லீஸ்ட் அவங்க அங்கேயே இந்த டாக்டர் மாதிரி இறந்து போயிருந்தா கூட பரவாயில்ல, அந்த வலியும் வேதனையும் ஒரு மணி நேரத்தோடு போயிருக்கோம், பட் அவங்க பேர்லேயே இவங்களோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 2015 மரம் பெய்யும் போல்
கடவுள் அப்படிங்கிற பேரில் மலையாளத்தில் இந்த நர்ஸ் அருணாவை பற்றி ஒரு திரைப்படம் வந்திருக்கு. இவங்களோட வாழ்க்கை வரலாற்றை ஒரு திரைப்படமாகவே எடுத்திருக்காங்க. இந்த கேஸை நான் கவர் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன், இந்த கொல்கத்தா டாக்டர் வழக்கு என்னோட மனசில் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அதை விட பல மடங்கு தாக்கம் இந்த நர்ஸ் அருணாவோட வழக்கு எனக்கு ஏற்படுத்திச்சு. அதனால் எனக்கு இருக்கிற இந்த லிமிட்டடாத ஆடியன்ஸாவது இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த கேஸை நான் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறேன். நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி உணர்வை உங்களாலையும் ஃபீல் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். இப்போ இந்த கொல்கத்தா டாக்டர் கேஸில் சஞ்சய் ராய்க்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட இந்த மாதிரி குற்றங்கள் குறையுமா? கண்டிப்பாக குறையாது. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இன்னொரு ஹாஸ்பிட்டல் நடக்கும், இன்னொரு காலேஜில் நடக்கும், இன்னொரு ஸ்கூலில் நடக்கும், எங்கே வேணாலும் இந்த மாதிரி கிரைம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இது எப்படின்னா இவனுக்கு கொடுக்குற தூக்கு தண்டனை நான் இன்னொரு வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்த நோய்க்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி, பட் இந்த நோயே வராமல் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பட் வராமல் பார்க்குறது வருமன் காத்தல் நலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நாள் 2 நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது, அதுக்கு ஒரு வருடங்கள் ஆகலாம், பல வருடங்கள் ஆகலாம், ஏன் பல தலைமுறைகள் கூட ஆகலாம். இது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. ஸோ இதை எப்படி நிறைவேற்றலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ ஒருத்தர் குற்றம் பண்ணால் கடுமையான தண்டனை கொடுக்கணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சஞ்சய் ராய்க்கு கடுமையான தண்டனை கொடுத்துடலாம், தட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். பட் இதை ஃப்யூச்சரில் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன், அதே தான் திரும்ப சொல்கிறேன். சின்ன பசங்களுக்கு பாலியல் கல்வியை கண்டிப்பாக சொல்லித்தரணும். அதே மாதிரி ஒரு ஆண் பெண்ணை மதிக்கிறதுக்கும் பெண் ஆணை மதிக்கிறதுக்கும் மியூச்சுவல் கன்சர்ன், ஒருத்தரோட விருப்பம் இல்லாமல் ஒருத்தரை தொடக்கூடாது, ஒருத்தரோட விருப்பம் இல்லாமல் இன்னொருத்தரை எமோஷனலாகவும் ஹர்ட் பண்ணக்கூடாது. அது எல்லாத்தையும் தாண்டி சஞ்சய் ராயில் நடந்த மாதிரி என்னது, அவன் ஃபுல் போதையில் இருந்திருக்கான், அது டிஃபால்ட்டாகவே இருக்குது. உண்மையிலேயே இந்த டாஸ்மார்க் மாதிரி குடியெல்லாம் அவாய்ட் பண்ணால் எவ்வளவோ குற்றங்கள் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கிரைமை நம்ம எப்படி தடுக்கலாங்கிறத பற்றி இந்த கொல்கத்தா கேஸில் நான் முதல் வீடியோ போட்டிருந்தேன், அதில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இன்கேஸ் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலனா அந்த வீடியோவோட லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய பதிவு. அரசாங்கத்தையோ இல்லை நம்ம ஒரு போலீஸ் அதிகாரிகளையோ மற்ற யாரையுமே எதிர்பார்க்காம ஒவ்வொரு சேஞ்சையும் நம்ம வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாம். வீட்டில் உங்கள் பையனாக இருந்தால் ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒரு பொண்ணுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணை தொடுறது தப்பு, பார்க்குறது தப்பு, அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமல் எதையுமே பண்ணுறது தப்புங்கிறத சொல்லித்தரணும். அதே தான் பொண்ணுகளுக்கும் சொல்லித்தரணும், ஒரு ஆணை எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு ஆணோட விருப்பம் இல்லாமல் அவங்கள எமோஷனலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இரு பால் இனத்திற்கும் சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா பல தலைமுறைகள் கழித்து இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறத நம்மளால் தடுக்க முடியுங்கிற மாதிரி நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த அருணாங்கிற நர்ஸோட வழக்கு உங்கள் மனசில் எப்படி தோணுது? உண்மையிலே எனக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருந்தது. உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். சில்தன் பை.